இந்தியாவில் டாப் பிராண்ட் எல்லாருமே ஃபோல்டு ஃபோன் ஃப்ளிப் ஃபோன்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. எங்கப்பா அந்த விவோவை காணோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு 5G ஃபோல்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டணுமே அப்படின்றதுக்காக என்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறது கையில் ஹோல்டு பண்ணும்போது ரொம்ப பல்கியாக இருக்குது ப்ரோ, ரெண்டு ஃபோனை கையில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதோ சரி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. இதில் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனில் இருக்கும்போது வெறும் 5.2 mm தான் இருக்குது. எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா 11.2 mm தான் இருக்குது. வெயிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா 236 gram இருக்குது. மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ரிடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபீலும் இருக்குது. அதுக்காக சைடு ஃப்ரேம்லாம் எப்படி ப்ரோ பிளாஸ்டிக்காக அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அலுமினியம் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து கிளாஸ் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. மேட் ஃபினிஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் இருக்கிற ஃபீல், பார்க்கவே லுக் வந்து செம ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் கேமரா பம்ப் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி X100 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சைடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸே கிடையாது, நல்லாவே ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி திக்னஸும் சரி வெயிட்டும் கம்மி பண்ணனால மற்ற ஃபோல்டு மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிங்கிள் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. ஸோ இதை தவிர இன்னும் நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் அந்த மொபைலில் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ் ஃபோல்டு 3 Pro அப்படின்றத பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடில் சார் வேல்யூ, ரேம் அண்ட் ஸ்டோரேஜ், என்ன கலர் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே எடுத்தோடனே மொபைல் தான் இருக்குது. ரேப்பர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. டேர்ன் ஆன் பண்ணிடலாம். டீட்டெயிலாக டிசைனை பற்றி பார்த்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாக்ஸில் கேஸ் வந்து கொடுக்கல. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அது உள்ள எக்ஸ் கேர் அப்படின்னு சொல்லி உங்களோட கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் எஜெக்ட் டூல் இருக்கு, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஓபன் பண்ணா உள்ள எடுத்தோன்னு 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளவு குயிக்கா சார்ஜ் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் அதை தாண்டி ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. ஃபோல்டு ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம், ப்ரோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம்னா சீக்கிரமே டிஸ்பிளே வீணாயிராது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 100 வாட்டி இந்த மாதிரி ஃபோல்டு பண்றீங்க, அன்ஃபோல்டு பண்றீங்க, 12 வருஷத்துக்கு கண்டினியூ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. ப்ரோ அப்பனா ஒரு நாளைக்கு 101 வாட்டி பண்ணா என்ன பண்றது அப்படின்னா, 200 வாட்டி பண்ணீங்க அப்படின்னா 6 வருஷம் யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். சோ அதனால டிஸ்பிளே வீணாயிருமோன்னு நினைச்சு பயப்பட தேவையில்லை. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளே 6.53 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே உள்ள இருக்கக்கூடிய அந்த மெயின் லார்ஜான டிஸ்பிளே கிட்டத்தட்ட 8 inch இருக்குது. AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயுமே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. LTPO டெக்னாலஜி கொடுத்துருக்கனால 1Hz ல இருந்து 120Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நான் செக் பண்ண வரைக்கும் 1Hz ல இருந்து 30, 60, 90, 120Hz வரைக்குமே சேஞ்ச் ஆச்சு. அண்ட் இதுல HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 4500 nits வரைக்கும் போற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டு டிஸ்பிளேயுமே பாத்தீங்கன்னா இன்டோர் அவுடோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நல்லாவே பிரைட்டா இருந்தது. பெரிய இஷ்யூ எதுவும் நான் பார்க்கல. இந்த டிஸ்பிளே பெண்ட் ஆகக்கூடிய இடத்துல இந்த ஹிஞ்ச் ஏரியா வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நிறைய பேர் கேட்பீங்க. நான் பார்த்த வரைக்கும் தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. கவர் டிஸ்பிளேல ரைட் சைட்ல மட்டும் லைட்டா கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால அந்த இடத்துல பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் மினிமமா இருக்கிற மாதிரி இருக்கு பெசல்ஸ். மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது பெசல்ஸ் இன்னுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேலையுமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேயும் வந்து டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி வந்து அது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டிஸ்பிளேவை நம்ம திருப்பி வைக்கிறோம் அப்படின்னாலும் கூட பெரிய லெவலில் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ரெண்டு டிஸ்பிளேலையும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் அப்ளை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த ஒரு குயிக் ரிவியூவில். செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அன்லாக்கை தவிர ரெண்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வெளியில் இருக்க டிஸ்பிளேல பேசிக்காக கொடுப்பாங்க. இவங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்க டிஸ்பிளேக்குமே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்ல அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே சமயம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் இருக்க டிஸ்பிளேக்கு தனியாக ஒரு தாட்டி ரிஜிஸ்டர் பண்ணும். உள்ள இருக்க டிஸ்பிளேக்கு திருப்பியும் நீங்கள் ஃபிங்கரை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாதான் ரெண்டு டிஸ்பிளேலையுமே வேலை செய்யும். யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் விவோ ஃபோனில் கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஜஸ்ட் ஃபிங்கரை கொண்டு போய் அது மேலே வச்ச உடனே டிடெக்ட் பண்ணி டக்குன்னு வந்து அன்லாக் ஆகுது. அதை பொறுத்த வரைக்கும் நல்ல அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஃபோல்டு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிற ஒரு விஷயம், நார்மல் ஃபோன்லேயே தண்ணி போய்
போயிருது, இதுல போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இதுல ஐபி ரேட்டிங் இருக்கு அப்படின்னா IPX8 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா IP68 தானே ப்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த IPX8 ரேட்டிங்னால பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டா தண்ணிக்குள்ள போட்டாலும் போனுக்கு பிரச்சனை வராது, மழையில நினைஞ்சாலும் போனுக்கு பிரச்சனை வராது, தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கு நடுவுல தண்ணி எது போச்சுன்னா திறந்துட்டு தொடச்சிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதே சமயம் இந்த IPX அப்படின்றது பாத்தீங்கன்னா, எக்ஸ் அப்படின்றத டஸ்ட்டுக்கு எந்த ஒரு ரேட்டிங்குமே வந்து கொடுக்காம இருக்காங்க. தூசி உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், பட் உள்ள போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய போன் நம்ம யூஸ் பண்றோம், எதுலையுமே ஐபி ரேட்டிங் கொடுக்கறது இல்ல, அதனால டஸ்ட் எல்லாத்துலயும் டிஸ்பிளேல எல்லாம் உள்ள போதான்னு கேட்டா போகாது. பட் இதுல உள்ள கன்ஃபார்மா போகும்னு சொல்ல முடியாது, ரேட்டிங் எதுவுமே வந்து செப்பரேட்டா கொடுக்கல. அண்ட் போனை நான் லைவாவே தண்ணி போட்டு டெஸ்ட் பண்ணேன், சாரி லைவாவே தண்ணி ஊத்தி டெஸ்ட் பண்ணேன், போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வேலை செய்யுது. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும், ஓபன் பண்ணிட்டு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சிம் கார்டு போட்டுக்க முடியும், எஸ்டி கார்டு செப்பரேட்டா போட முடியாது. 17 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கரும் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி 3 dot வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல ரொம்பவே பெஸ்டா இருக்கு, பட் டால்பி அட்மோஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பாட்டம்லயே ரெண்டு மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு டைப் சி போர்ட் இருக்கு. டாப்ல IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் டிவி ஏசி எது நீங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலும் IR இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்லயும் எக்ஸ்ட்ரா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. விவோல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பேர் இவங்க வைக்க போறாங்க அப்படின்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுல ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பாட்டம்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா சைலன்ட் மோட் ஆக்டிவேட் ஆயிரும், திருப்பி மேல தூக்குனீங்க அப்படின்னா அன்மியூட் ஆயிரும். இந்த சுவிட்ச்லயே வைப்ரேஷன் மோடுமே ஒன் பிளஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் இதுல கொடுத்துருக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான், நான் கேட்டு வாங்கி போட்டுருந்துருக்கலாம், அது ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. போல்டு போன் வாங்கிட்டேன் ப்ரோ, இன்ட்ரெஸ்டான சில ஃபீச்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, நார்மலா நீங்க கையில ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஃபோல்டு பண்ணிடலாம்னு சொல்லி ஃபுல்லா மூடிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே வெளியில வந்துடும். ஆனா அதே சமயம் பாதியா நீங்க ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா வெளியில இருக்க டிஸ்பிளே ஆஃப்ல தான் இருக்கும். அப்படியே டென்ட் மாதிரி கொண்டு போய் டேபிள்ல வச்சிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல ஸ்டாண்ட் மோடு மாதிரி இந்த மாதிரி திருப்பி வைக்கணும் அப்படின்னாலுமே டேபிள் எப்ப வைக்கிறீங்களோ அப்ப ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மோடுக்குமே செப்பரேட்டான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் எப்ப லாக் ஆகுதோ டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா டேபிள் கிளாக் மாதிரியே வந்து ஓபன் ஆகி தெரியுது, அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல ஒரே டைம்ல ரெண்டு ஆப் ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல மூணாவதா ஒரு ஃப்ளோட்டிங் ஆப் ஓபன் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃப்ளோட்டிங் விண்டோவும் ஓபன் ஆகுது, பெரிய டிஸ்பிளேவா இருக்கனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லாவே கவர் ஆகுது. எப்பயுமே ஒரே டைம்ல ரெண்டு ஆப் ஓபன் பண்றதா இருந்தா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணா ஒரே டைம்ல ரெண்டு ஆப்மே ஓபன் ஆயிரும். அண்ட் ஃபிளக்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்கு, நார்மலா இந்த மாதிரி பென் பண்ணதுக்கு அப்புறம் ஆப் வந்து மேல மூவ் ஆயிருது, கீழே வந்து டிராக் பேட் மாதிரி வந்துருது, நீங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அது மவுஸ் வர மாதிரியும் பண்ணலாம். அதுலயே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பிரைட்னஸ் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. கூகுளோட ஜெமினி ஏஐயோட இன்டகிரேட் பண்ணிருக்கோன்றாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் சின்ன சின்னதா இருக்கு, பட் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது வாய்ஸ் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா நீங்க எப்பயும் ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க, ரெக்கார்ட் பண்றீங்க, ஏன்னா ஒரு இடத்துல உங்களோட வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா அதை டெக்ஸ்டா வந்துட்டு இதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. குறிப்பா நீங்க தமிழ்ல பேசியிருந்தாலும் கூட தமிழ்லயே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, இது ஒரு நல்ல விஷயம். சாம்சங்ல இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. விவோட நோட் பேட்ல பெரிய பேராகிராஃப் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஏஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம்மரி கிரியேட் பண்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது ஃபன் டச் ஓஎஸ் 14 ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மே மாசம் வரைக்குமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விவோ ப்ராமிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு விஷயம் தான். இதுல தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பா ஃபிளாக்ஷிப் மொபைல் வாங்குறோம் இதுலயுமா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, அதையும் தவிர்த்து இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்கும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கவர் டிஸ்பிளேல 32 MP கேமராவும் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மெயின் டிஸ்பிளேலயுமே 32 MP கொடுத்துருக்காங்க. விவோ சொல்லவே வேணாம், பியூட்டி மோட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, போர்ட்ரேட் போட்டோஸ்மே கூட பெஸ்டா இருக்கு, ஸ்கின் டோன்லாம் நல்லாவே இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு வரும்போது தான் சின்ன குறை, செல்ஃபி கேமரால 4K கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல, 1080p 60 FPS கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல, 1080p 30 தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காசு போறோம் தெரியும்ல, ஏம்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அதை வந்து எண்டில் பார்க்கலாம். பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, மெயின் கேமரா 50 MP, அப்பச்சர் வேல்யூ 1.68 ஓஎஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு பார்க்கும்போதும் இதுலயுமே 50 MP கொடுத்துருக்காங்க, இதுலயும் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினோட இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கலாம். வைட் ஆங்கிள் கேமரான்னு நினைக்காம இதையுமே மெயின் கேமரான்னு நினைக்கலாம், அந்த அளவுக்கு போட்டோ அவுட்புட் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் 64 மெகா பிக்சல் டெலிபோட்டோ கொடுத்துருக்காங்க, 3x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் குறிப்பா இதுலயும் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டெலிபோட்டோ வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறது மட்டும் கிடையாது, நார்மலா உங்களை போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் ஜூம்ல இருக்கிற மாதிரி தான் தெரிவிங்க, பட் போட்டோ வேற லெவல்ல இருக்கும். அதுவும் போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. டைரக்டா போர்ட்ரேட் போட்டோஸ்ல எல்லாம் போயிட்டு இந்த பாட்டம்ல இருக்க ஆப்ஷன் ஒவ்வொன்னா சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாம் ரொம்பவே டிஃபரெண்டா வருது. பேக் சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஜைஸோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க, டி ஸ்டார் கோட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இதனால வந்துட்டு இந்த லென்ஸ் பிளேர் வர்றதா இருக்கட்டும், ஒரு லைட் எரியுது அப்படின்னா அதுல சின்னதா இந்த மாதிரி பிளேர் எல்லாம் தெரியும், அதெல்லாம் தவிர்த்திருக்காங்க. இதனால நீங்க எடுக்கக்கூடிய போட்டோவோட அந்த குவாலிட்டி பாக்குறதுக்கு இன்னுமே ஒரு பெட்டரா இருக்கு. பெரிஸ்கோப்ல இந்த 3x அளவுக்கு ஜூம் பண்றதை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து கூட உங்களால மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு, அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 8K 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4K இல்லாடி 1080p ரெண்டுமே பாத்தீங்கன்னா 60 FPS மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட் எல்லாமே பெஸ்டா இருந்தாலும் இந்த செல்ஃபி கேமரால 4K இல்லாத ஒரு குறையா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்டான ஆல்டர்னேட், நார்மலா இந்த மாதிரி ஃபோல்டு போன்ல நான் செல்ஃபி கேமராஸே யூஸ் பண்ண மாட்டேன். மெயின் கேமராவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மெயின் கேமரால இருந்தே ஒரு பெஸ்டான செல்ஃபி போட்டோ அவுட்புட் உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்க பிளாகுக்குலாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மெயின் கேமராவை யூஸ் பண்ணியே நீங்க வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துக்க முடியும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5700mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லான்ச் பண்ண ஃபோல்டு போன்ல இவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோல்டு போனை விட கம்மியா இருக்கு, இதுல நல்லா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 120W அடாப்டர் கொடுத்துருக்காங்க. போன் சப்போர்ட் ஆகுறது 100W தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 0-10% 4.5 நிமிஷத்துல சார்ஜ் ஆகுது, 25%க்கு 12.5 நிமிஷம் டைம் எடுத்துக்குது, 50% சார்ஜ் ஆக 25 நிமிஷம் டைம் எடுத்துக்குது, அதுவே 75%க்கு 46 நிமிஷம் எடுத்துக்குது, 100% சார்ஜ் ஆக 52 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது 5700mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் இவ்வளவு குயிக்கா சார்ஜ் ஆகுது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒயர்லெஸ் பேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணியே ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது நான் ஒரு 4-5 நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நாள் 1.5 நாள் வரைக்குமே வந்து பேட் லைஃப் வந்தது, பட் டார்கெட்டடா நான் வந்து கரெக்டா செக் பண்ணி பார்க்காதனால என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியல. சப்போஸ் ஃபுல் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, இல்ல வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மற்ற ரிவ்யூ சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது எல்லாமே பிளாக்ஷிப் லெவல்ல கொடுத்துட்டு இதை மட்டும் மிஸ் பண்ணுவாங்களா? இப்போதைக்கு இருக்கிறதுலே டாப் லெவல்ல Snapdragon 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கூடிய டிவைஸ் வந்து 16GB ரேம் வேரியண்ட்டும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி அன்டூடு பெஞ்ச் மார்க் நம்ம செக் பண்ண வரைக்கும் 2 மில்லியன் வந்து கொடுத்துருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிருக்க ஃபோல்டு ஃபோன்லேயே இந்த ஃபோன் தான் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நான் கேம் பிளே பண்ணி பார்த்த வரைக்குமே வந்துட்டு இது ரிவ்யூ கிடையாது, ஜென்ரலாக குயிக் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கேம் பிளேலாம் ப்ளே பண்ணோம், நல்லாவே இருந்தது. அதுவும் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய டிஸ்பிளேல ப்ளே பண்ணுறது ஃபீலே ரொம்ப சூப்பராக இருந்தது. பப்ஜியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சின்ன ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடாப்ட் ஆகிட்டு அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண முடியுது. ஒரு சில கேம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சின்ன ஸ்க்ரீன்லேருந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் ஆகாமல் கொஞ்சம் என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கு. இந்த ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப ஒரு சில கேம்ஸ்ல தான் பார்த்தேன், பட் பாப்புலரா இருக்கக்கூடிய பல கேம்ஸ் பிளே பண்ணதுல அந்த மாதிரியான இஷ்யூ எதுலையும் வரல. ஓவராலா என்னோட குயிக் ரிவியூல இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சாம்சங்கா இருக்கட்டும் ஒன் பிளஸ் டிவைஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே காம்படிட் பண்ற அளவுக்கு தான் ஒரு பெஸ்டான டிவைஸா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை விட எல்லாமே அட்வான்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எல்லாம் ஓகே தான், ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது எப்படி பண்ணுறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் கையில் இருக்கனால எக்ஸாக்டான ப்ரைஸ் என்னன்னு தெரியல, என்னால் ஒரு குயிக் ரிவ்யூ தான் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்துட்ருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோனுக்கு ரிவ்யூ வேணுமா, ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.